டே அனிஸ் வியூவர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பெனி பேசுகிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நம்ம வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வந்தாச்சு, இன்றைக்கி நம்ம பிளாக் பண்ண போகிறோம். இன்னைக்கு மார்னிங்லேருந்து பிளான் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் கேரளாவுக்கு வந்ததுலேருந்து என் கண்ணில் வந்து பட்டுட்டு இருந்ததுன்னா லாட்ரி. ஸோ கேரளாவில் லாட்ரி வந்து செம்ம ஃபேமஸு, இட் இஸ் ரன் பை த கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சீட்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் லக், பேஸ்ட் ஆன் லக்கு தான். ஸோ எனக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் டீ கடை இருக்கிற மாதிரி இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெருக்கு தெருக்கு ரெண்டு மூணு நாலஞ்சு பக்கத்து பக்கத்துலேயே லாட்ரி கடை இருக்குது. அதே மாதிரி நான் இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்க இந்த வீட்லேயும் ஒரு பெரியவர் இருக்கார், தக் லைஃப் ஜேடி ஜேடி இருக்கார். ஹிஸ் நேம் ஜான் ஏதோ ஒரு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி அப்போத்துலேருந்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நார்தான் இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், லாட்ரி வாங்க போகிறோம். ஸோ லக் எப்படி இருக்க பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். ஸோ பார்த்துட்டு அதர் பிளான்ஸ் எடுத்தடுத்து வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன்ட், பை பாய். கேரளா லாட்ரி போனவங்க பிக்கஸ்ட் பிஸ்னஸா இந்த மாதிரி நம்பர் வாங்கி இதில் வந்து செக் பண்ணணும். இது டிக்கெட் நம்பரு, டிக்கெட் நம்பரு எல்லா டிக்கெட்டில் இருக்கும். இதில் வாங்கி ஒன்று ஒன்று இது பண்ணுவோம். கேஸ் பத்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 crores ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் பண்ண நம்ம டிக்கெட்டை போட்டாரு வாங்கி அடி கண்டெல்லாம் வந்து பண்ணி பிளாக் பண்ணிக்கிறேன். தீர்க்கமான திவசங்களோ மணிக்கூறுகளோ கத்திருக்கின்றதில்லை. ஆக்சுவலாக நம்ம கேரளாவுக்கு வந்து 2 லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஒன்று 40 ரூபா,
40 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு 3rd தேதி நாளைக்கு ஒரு நாள் 80 ரூபா மறைக்கு நாளை வீடியோ எடுக்கும் வீடியோ எடுக்கும். ஓகே, இது 40 ரூபீஸ் ஒன்னொன்னுனா 80 ரூபா ஆயிடுச்சு. இந்த 80 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் என்னன்னா 70 லாக்ஸ்டா 75 லாக்ஸ்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னன்னா 70 லாக்ஸ், 5 லாக்ஸ், 12 லாக்ஸ். மற்ற ப்ரைஸ் என்னன்னா 5000, 2000, 1500. பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம், கேரளாவில் நமக்கு லாட்ரி அடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் இருக்காரு, அப்படியே கொஞ்சம் முன்னாடி திருப்பினா அங்கே ஒருத்தர் இருக்காரு பாருங்க தாத்தா, அவர் லாட்ரி தொடங்குறதுலேருந்து வாங்கிட்டு இருக்காரு. இது வரையும் ப்ரைஸ் அடிச்சாரலான்னு தெரியல, பட் 1-2000 ரூபா அடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரையும் லாட்ரி வாங்கிட்டே இருக்காரு. நாம் பரவாயில்ல, ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரைக்கு தான் 40 ரூபா கூட வாங்கியிருக்கோம், அவர் 40 ரூபா, 75 ரூபா, 300 ரூபாய்க்கு கூட லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காரு இன்னைக்கு. வாங்கி எவ்வளவு If you buy from here, one shop, you can submit to the other shop also, so that they will encash it. You just have to submit the lottery, they will give you back the cash. If the price is more than 10,000, you have to submit this lottery to any of the nationalized bank. Oh. Okay, so they will convert that cash into cash and they will give you. If the price is less than 10,000, then you can directly go to a vendor, any of the vendors. Throughout Kerala, we have vendors. பட் ஐ டோன்ட் நோ வை தமிழ்நாட்டில் இது பேன் பண்ணான்னு தெரியல, பட் கேரளாவில் ஒன்றும் ஸ்டில் இது கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. But some 5 years before, we had lots of private lotteries were there, like Bihar, Nepal lotteries, other state lotteries was also there. Some fraudulent things happened and they banned all other state lottery, all private lotteries. Now only Kerala government is sponsored. Okay, it is purely maintained by the Kerala government. Okay, luck adikuma adikada, neenga solunga guys.